ولا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق كلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه الصلاه والسلام وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கு மேலாக மறைக்கக்கூடிய உத்தம நபி நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் இன்னும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் இன்னும் மூமியான ஒவ்வொரு ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று கூறுவதாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாக நாம் அனைவருமே ஒவ்வொரு பயன்களும் கேட்ட செய்திதான். புதிதாக நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் சூரத்துல் தாரியாத்தில் 55வது வசனத்தை கூறும்போது வதக்கீர் ஃபஇன்ன திக்ரா தான்ஃபுல் முஃமினீன் வதக்கீர் நீங்கள் நல்லுபதேசம் செய்வீராக ஃபஇன்ன திக்ரா எனவே அந்த நல்லுபதேசம் தான்ஃபுல் முஃமினீன் மூமின்களுக்கு நேர்வழி மூமின்களுக்கு வந்து அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் தாரியாத்தில் 55வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். அதே போன்று முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பார்த்தோம் என்று சொன்னால் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்தேன். எப்படி உடன்படிக்கை செய்து கொடுத்தேன் என்றால் தொழுகை பேணுவதாகவும் ஜகாதை கொடுப்பதாகவும் இன்னும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உபதேசம் செய்வதாகவும் நான் உடன்படிக்கை செய்து கொடுத்தேன் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இன்றைய தலைப்பில் பார்க்கும் பொழுது அஹ்லாக் நற்பண்பு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். அஹ்லாக் என்று சொல்லும் பொழுது ஒரு நட்பண்புங்கும்படி நட்பண்புகள் ஒரு நல்ல குட் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ இருக்க நிறைய மக்களுடைய கேரக்டர் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய ரோல் மாடல்கள் பற்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் போன்று தங்களுடைய உடையாக இருக்கட்டும் நடை பாவனையாக இருக்கட்டும் பேச்சு வழக்கங்களாக இருக்கட்டும் இன்னும் அவங்களுடைய ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும் அதை வந்து அவர்களை போல மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த சினிமா துறையில் போன்று மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்த ரசிகர்களில் இருக்கவங்க போன்று மாற்றிக்கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்களை தான் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபியுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலகட்டத்திலும் பிறகு சஹாபாக்கள் காலகட்டத்திலும் சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவர்களும் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அதாவது இந்த நட்பண்புகள் இஸ்லாத்தினுடைய பேசிக் பர்சனாலிட்டி சொல்லுவாங்க அந்த அடிப்படையான நட்பண்புகளை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய நடை எப்படி இருந்தது, அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் சொன்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு பண்ணது போலே பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை பார்த்தோம்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு இடத்த திரும்பி நாங்கள் சொன்னால் அந்த இடத்துல அவங்களும் நின்று இப்படி திரும்பி பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக ரசூல் ஸல்லல்லாஹுடைய பண்புகள் அப்படி பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு உள்ளதில் வந்து அந்த ஒரு ஈமானோடு ரசூல் ஸல்லல்லாஹுடைய பின்பற்ற வேண்டும் என்றக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்திலே இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் மற்ற சிறு வயதுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர்கள் இந்த சினிமா துறையில் பார்த்து கொண்டு நாங்கள் இதே போல தான் ஆக வேண்டும், நாங்கள் இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த மாதிரி தான் உங்களும் அந்த ட்ரெஸ் போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய நடை பாவனை எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கொள்கிறார் சகோதரர்களே. இதனுடைய குறைபாடு என்னவென்று பார்த்தோம் என்றால் என்னவோ அவங்களுடைய பெற்றோர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியும் இன்னும் சஹாபாக்கள் பற்றியும் அவர்களுடைய நடைபாவனை எப்படி இருந்தது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையில் உள்ள விஷயங்கள் அதனுடைய அஹ்லாக்குடைய விஷயங்களை பற்றி சொல்லி விட்டுறாங்க என்னவோ தெரியவில்லை. அப்படி பார்த்தோம் சொன்னால் அல்லாஹ் சூரத்துல் ஆலி இம்ரானில் 31வது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது
நீங்கள் அல்லாவை, அதாவது நீங்கள் அல்லாவை நேசிக்கின்றீர்களா, நீங்கள் வந்து நபியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் ஆல் இம்ரான் 31வது வசனத்தில் அல்லாஹ் வந்து குறிப்பிடுகிறான் சகோதரர்களே. அப்ப நம்மளோட காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு யூதனுடைய ஒரு சூழ்ச்சியும் கூட சொல்லலாம் சகோதரர்களே. ஏனென்ற எப்படி செய்கிறான் என்று சொன்னால், நீங்க பொதுவாக எந்த துறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை வேற சாஃப்ட்வேர் ஃபீல்டோ, இல்லை வேற எந்த ஃபீல்டாக எடுத்துக்கோங்க, பொதுவாக நெட்டு யூஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே எனக்கு இருக்குது. ஆனால் இந்த நெட்டு யூஸ் பண்ணும்போது சம்மந்தமே இருக்காது, மெடிக்கல் ஃபீல்டுக்கும் அல்ல சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கும் வேற மற்ற விஷயங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இதே போன்ற இளைஞர்களை வந்து வழி எடுக்க வேண்டும் என்பதற்காக இதே போன்ற அனாச்சாரமான விஷயங்களை வந்து பரப்பி விடுகிறார்கள். அவங்களுடைய சிந்தனை வந்து குன்ற வைக்க வேண்டும், முஸ்லீமுடைய இளைஞர்களுடைய சிந்தனையை வந்து குன்ற வைக்க வேண்டும், அவர்கள் சிந்திக்கக்கூடாது, அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி படிக்கக்கூடாது என்பதற்காக இதே போன்ற நிறைய சூழ்ச்சி வகைகளை வந்து ஈடுபடும்படி ஆகிவிடுகிறார். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெஸ் போடுற விஷயங்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது, லோகி பின்றக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறான், அதை போட்டு தொழ முடியுமா பார்த்தா எப்படி அது பின்னாடி நின்று பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இந்த போன்ற அவங்களுடைய நடைப்பாவனை வந்து யாருடைய கலாச்சாரம் இந்த கூட வந்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால், என்னுடைய சகோதரர் ஒருவர் சென்னையில் ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். அவருடைய நண்பர் சொல்லும்பொழுது அவருக்கு பேசிக்கொள்ளும் போது, எப்படி உங்களுடைய தாவத் அங்கே எப்படி இருக்குது, சென்னையில் எப்படி உங்களுடைய இஸ்லாக்கு பண்ணியும் உங்களுடைய தாவத்தை எப்படி இருக்கு தோற்றும் பொழுது, அவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி ஒரு பையன் நான் முஸ்லீம் பையன் என்கிட்ட கேட்டான், ஏன்டா நீ கரண்டை காலத்துக்கு மேலே நீ ட்ரெஸ் போட்டிருக்க, கேட்கும்போது நான் சொன்னேன் எங்களுக்கு மார்க் இப்படி தான் சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் சொல்லி தந்திருக்கிறாங்க, இப்படி தான் ட்ரெஸ்ஸை போகணும் சொல்லி தந்திருக்காங்கன்னு ஒன்று அந்த பையன் அப்படியா கேட்டு எதனால் எப்படி சொல்லி என்ன விஷயங்கள் கேட்டு பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்குற சகோதரர்கள். இப்போ நம்ம வந்து பேசினால் மட்டும்தான் நான் வந்து ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ரொம்ப இதுதான் நம்ம சகோதரர்கள். ஏன்னு சொன்னால், நம்ம எப்படி ஒரு ஆக்டிவிட்டி, நம்ம எப்படி ஒரு நடக்கிறோமோ, நம்ம பேசினாலும் அது போன்ற எப்படி நடக்கிறோமோ அது எத்தனையோ மக்கள்கிட்ட ரீச் ஆகும். நம்ம சும்மா ஒரு தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், உட்கார் ரசோசன் சொன்னது போன்று உட்கார்ந்து தண்ணி கொடுத்து சொன்னால் எத்தனை பேர் பார்ப்பாருங்க, பார்ப்போம் ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, வித்தியாசமாக ஏன் நீங்கள் இந்த மாதிரி செய்யறீங்க சொல்லி கேட்டுட்டு அவங்க கேட்பான். அப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்மளுடைய தாவத்தை செய்யலாம், இதில் ரசூல் சல்லாஹ் இப்படி தான் எங்களை செய்ய சொன்னாங்க, இப்படி தான் வந்து இந்த ஒழுங்குமுறை தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க சொல்லும்பொழுது அவங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதன் மூலமாக இஸ்லாம் அதிகமாக பரவக்கூடியதாகவும் இருக்குது சகோதரர்களே. உதாரணமாக உண்மையாக நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், இது யூகேல அந்த யூகே உடைய இடத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு இங்கிலீஷ்ல புலமைப்பட்டவர் வந்து உட்காந்து புக் ரீட் பண்ணிட்டு இருக்கிறார், மாடியில் உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து போய்கிட்டு இருக்கான், ஒரு சின்ன பையன் ஒரு ஆள் வந்து அடிக்கிறாரு, அடிச்சுட்டு போறாரு. இந்த பையன் அப்படியே அடி வாங்கிட்டு பேசாம இருக்கிறான். அப்போ அந்த அந்த அவர் பார்த்துட்டு என்ன இந்த பையன் அடிக்கிறாரு பாட்டு பேசாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அந்த மேலே புக்கு ரீட் பண்ணிட்டு இருந்த வந்து கேட்குறாங்க, ஏன்பா தம்பி உங்களை இப்படி அடிச்சுட்டு போகிறாங்களே, நீ தான் எதுவுமே நீ பேசாமல் பேசாமல் இருக்கிறே சொல்லி கேட்கும்போது, அவர் வந்து என்கிட்ட வந்து கடன் கேட்டார், அவர் வந்து அந்த கடனை கொடுக்க முடியல, அவர் அடிச்சுட்டு போனது அவருடைய உரிமை, ரசூல் சலாஹ் இப்படி தான் வந்து சொல்லி தந்திருக்கிறாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க வந்து. அப்புறம் அவர் அப்படியா, அது யார் அந்த முகமது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் இவர் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க, இத்தனை 1200 நூற்றாண்டு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபி, எங்கள் நபியாக இருக்கிறாங்க, அவங்களோட தான் நாங்கள் பின்பற்றணும் சொல்லி தான் எங்களோட குரான் எங்களுக்கு சொல்லுது அப்படி சொல்லும்போது அவர் ஒன்றை படித்து பார்க்குறாரு, அப்படியா அப்போ யார் அந்த யார் அந்த தூதர், யார் அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவங்க படிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கிறோம் பார்த்தா சொன்னால் அவர் படித்து பார்த்துட்டு, ஓ இப்படி இத்தனை காலகட்டம் முன்னாடி வாழ்ந்தவரையும் இப்போ பின்பற்றி இருக்கிறாங்க. அதுவும் இந்த சின்ன பையன், அது அந்த பையன் பார்த்தா ஒரு இந்த ஆட்டு இடைமுறை சொல்லுவாங்கள்ல, ஆட்டு இடைன்னு சொல்லுவாங்க அந்த போன்ற இருக்கலாம். இப்போ இந்த பையன் கூட இந்த இவரை பின்பற்றுறான அப்படி சொல்லிட்டு நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்மளுக்கு இவரை பற்றி தெரியாம வாங்கி போச்சு சொல்லிட்டு உன்னை இஸ்லாத்தை அவர் தழுவுறாரு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொண்டு வருகிற அந்த சகோதரர் தான் சகோதரர்களே. இப்போ இந்த போன்ற விஷயங்கள் வந்து நம்மளுடைய நம்ம வரலாறுகளை படிக்க வேண்டும் சகோதரர்களே. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒரு இளைஞர் படிக்கக்கூடிய முக்கியமான ஒரு வரலாறு சகோதரர்கள். இந்த போன்ற இதே போன்ற நிறைய விஷயங்கள் இது போன்ற நம்முடைய இளைஞர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும் சகோதரர்கள். அடுத்ததாக இப்போ ஒரு கேரக்டர் ஒரு அகலாக்கு பத்தி பார்த்தோம், இன்ஷா அல்லாஹ் அகலாக்குடைய ஒரு சிறிய பண்பை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் சகோதரர்களே. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க, ரசூல் சொன்னாங்க ஒருவருக்கு வந்து 3 பண்பு இருந்தால் அவர் வந்து ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொள்வார். அது முதலாவது பண்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோட தூதரை மட்டுமே வந்து நேசிப்பாங்க. எதை விடனா எல்லாத்தை விட உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விடவும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோட தூதரை மட்டுமே நேசிப்பாங்க அப்படி சொல்றாங்க. உதாரணம் இந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், முசாபு இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் சகோதரர்களே. அவர் நம்ம பார்த்தோம், அவர் எவ்வளோ ஒரு செல்வந்தர்களாக
நல்ல ஒரு பணக்காரர் அவர் வெளியே போனோம் என்று சொன்னால் நறுமணம் பூசினா அந்த அளவுக்கு அவங்களுடைய நறுமணம் வந்து அடுத்த தேர்வு வரைக்கும் இருக்கும் அந்த வாசனை. ஸோ அப்படி வாழ்ந்த ஒரு முசோபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு லாஸ்ட்ல அவங்க அடக்கம் செய்யும் போது பார்த்து மட்டும் சொன்னால் அவர்கள் வந்து தலையை மூணா வந்து கால் தெரியுது, காலை மூணா தலை தெரியுது, இப்படிதான் வந்து அவங்களுடைய மரணம் வந்து இருந்து சகோதரர்கள். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னு சொன்னா அவங்க வந்து தாய் மீது அதிகமான ஒரு பாசம் வைத்தவர்களாக அனுபவித்தவர்களாக இருந்தாங்க. லாஸ் எந்த அளவுக்குன்னா இவர் இஸ்லாத்தை ஏற்று விட்டாரு, இந்த முசபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றாருன்னு தெரிஞ்சவங்க நம்ம தாய் வந்து சொல்றாங்க, நான் இங்க உனக்கு பாக்கெட் பண்ணி தரமாட்டேன், உனக்கு என்னுடைய செல்வத்தை வந்து உனக்கு எதுவும் தரமாட்டேன், உன்னை அப்படியே பேரு நீ இஸ்லாத்தை நீ ஏற்றுக்க நீ அப்படியே பேருங்கிறான். முசபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து அந்த அளவுக்கு தாய் மேல ரொம்ப பாசம், ஏன்னா இஸ்லாத்தை ஏற்று சொல்லவே இல்லை. லாஸ்ட்ல ஒரு குறைசில இருக்கக்கூடிய சல்மான் கூடிய ஒரு காஃபீர் தான் வந்து அவங்க தாய்கிட்ட வந்து சொன்னான். முசபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து தாய்கிட்ட சொல்றாங்க, தாயை நான் உங்களுடைய நலன் கருதி நான் சொல்றேன், நலன் கருதி நான் சொல்றேன், நீ வந்து அல்லாஹ்வுடைய தூதர, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கோ, லா இல்லாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நீ ஏற்றுக்கோ, நீ வந்து உண்மையிலும் மறுமையில் வெற்றி பெறும் சொல்றாங்க. இல்லை நான் ஏற்க முடியாது, நீ சின்ன பையன் சொல்றது நான் கேட்க மாட்டேன், உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. உடனே அவங்க அப்படியே என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரா நீனு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு அவங்க சொத்தலை விட்டுட்டு அவங்க அப்படியே போறாங்க சகோதரர்கள். ஸோ இதுல வந்து அந்த அவங்களுடைய நேசத்தை பார்க்க அல்லாம அல்லாட தூதரி மட்டுமே அந்த அளவுக்கு அவங்க நேசிச்சாங்க கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியும் சகோதரர்கள். அதுக்கப்புறம் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் ரெண்டாவது பண்பாக சொல்லும் பொழுது ஒரு அடியாரை அல்லாவுக்காக நேசிக்கிறது எப்படின்னா ஒரு ஒரு அடியாரை நேசிக்கிறான்னு சொன்னால் அது அல்லாவுக்காகவே நேசிப்பாங்க. இப்போ உதாரணம் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து சிந்தித்து பார்க்கணும், எத்தனை பேர் நம்ம அல்லாவுக்காக ஒருவரை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு செல்வந்தராக இருந்தான்னு சொன்னால் அவருக்கு சலாம் சொல்லக்கூடிய முறையை வேறு வகையாக இருக்கிறது. இன்னும் ஒருவருக்கு கை ஒரு செல்வந்தராக இருந்தால் அவருக்கு கை கொடுக்கிற ஒரு தன்மையை வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இத்தகைய பண்புடையவர்கள் தான் நாளை மறுமையில் அரசியுடைய நிலை தருவதாக வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கின்றார்கள் சகோதரர்களே. அதாவது அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் கண்ணியத்திற்காக எவர் அதாவது என்ன அன்பு கொண்டார்களோ, என் கண்ணியத்திற்காக எவர் அன்பு கொண்டார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்வதாக மறுமையில் சொல்லதாக சொல்கிறாங்க. இந்த மறுமையில் அரசு எந்த ஒரு நிழலே இல்லாத இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டும் இருக்கும், அவங்களுக்கு இந்த நிழல் நான் தருவேன் சொல்லி சொல்கிறதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சகோதரர்கள். இது யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் யார் அல்லாஹ்வுக்காகவே ஒருவரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு தான் கிடைக்கிறது சகோதரர்கள். அதாவது மூணாவது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஈமான், அதாவது ஈமான் தௌஹீதை பெற்றுக்கொண்டு விட்டோம், தௌஹீதை தெரிந்து கொண்டு விட்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டோம். அந்த தௌஹீதை ஏற்றுட்டு அதுக்கப்புறம் குஃபருக்கு அது காஃபி அந்த நிராகரிப்பு தன்மைக்கு போறதை வந்து தன்னுடைய உள்ளத்துல வந்து நெருப்புக்குள்ள தூக்கி போடுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு பண்பு யார்கிட்ட இருக்குதோ அவருடைய ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்டார், ஈமானுடைய சுவையை உணரலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னதாக அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறார்கள் சகோதரர்களே. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லும் பொழுது அரசுடைய நிலையில வந்து ஏழு நபர்கள் இருப்பார்கள், அது வந்து பெரிய ஒரு பட்டியல, ஏழு நபர்களை பத்தி சொல்லும்போது அதுல ஒரு நபரை பத்தி சொல்லும்பொழுது இந்த நேசத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் ஒருவர் வந்து அல்லாஹ்வுக்காகவே நேசிச்சு அல்லாஹ்வுக்காகவே சேர்றதும் அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து இருப்பாங்க, இவங்க வந்து நாளை மறுமையில வந்து அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலையில இருப்பாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நம்ம வந்து புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்க முடியுது சகோதரர். இது வந்து யார் அறிவிக்கிறான்னு சொன்னால் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள். எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்களிலோ அல்லது இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ரசூல் சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பண்புகள் இருக்குது இஸ்லாத்திலே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ தாய்மார்களும் சகோதரிகளும் வந்து இரவு தொழுகை தொழுவதற்காக பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதே நேரங்களில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சில சகோதரர்கள் அந்த வாசலில் அதாவது இந்த தெரு வீதிகளை இருந்து கொண்டு கேரம் போர்டு விளையாடுவது போன்ற விஷயங்கள் செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வன்மையை கண்டித்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து பொது வழியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய பார்வைகள் நீங்கள் பேண்டிக் கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க பொது வழியில் நீங்கள் உட்காரும் பொழுது என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து தவிர்த்துக்குங்க. இப்போ சாவகாக யாரை சொல்ல நாங்கள் அப்படி தானே இருக்க முடியும், வேறு நான் எங்கே உட்காந்து நாங்கள் பேசுகிறேன் சொல்லி கேட்கும்போது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கல் போன்ற விஷயங்களை நீங்கள் நகர்த்திக்குங்க, இப்போ உங்களுடைய பார்வையை நீங்கள் வந்து தாத்திக் கொள்ளுங்க, வரவங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிக்குங்க போன்ற விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ரமதான் என்று சொன்னால் நம்மளுக்கு நிறைய அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பானுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றக்கூடிய நிலைமை போக கேரம் போர்டு பக்கம் விரைய வேண்டும், இன்னும் வேற அனாச்சாரின் பக்கம் விரைய வேண்டும் என்றக்கூடிய ஒரு நிலைமை வந்து நம்முடைய மக்களிடையே வந்துவிட்டது. எனவே இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே இஸ்லாத்தினுடைய அந்த அகலாக்கை பேணுபவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. இன்னும் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நல்ல அருள் புரிவனை என்று கூறுவேன் என்று உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹே தவன் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.